வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இன்னைக்கு தேதி 11ஆம் தேதிங்க, 11 டிசம்பர். நேற்று தான், அதாவது முந்தா நேற்று நைட்டு தான் வந்து ஒரு வெறித்தனமான சம்பவம். எஸ், சென்னையில் வந்து அந்த புயல் தாக்கிச்சு. அந்த புயல் பேர் என்ன? மேண்டஸ் புயல். நல்ல சரியான சம்பவம் செஞ்சு விட்டு போயிடுச்சுங்க. பெரிய டேமேஜ் இல்லை அப்படின்னு தான் நினச்சோம் அது கரையை கிடக்கும் போது. பட் இருந்தாலும் நல்ல தரமான ஒரு செய்கை செஞ்சிச்சு. இந்த இடம் முன்னாடி இந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்காது, ஏன்னா அங்கே ஒரு பெரிய மரம் இருந்துச்சுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு எப்பயுமே ஒரு மரம் கீரெல்லாம் ஊந்துருச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு வந்து மரம் செடி கொடிலாம் அவ்வளோ பிடிக்கும். பின்னாடிலாம் பார்த்தீங்கனாலே தெரியும், எவ்வளோ தான் கொசு இருந்தாலுமே நாங்கள் வந்து மரத்தெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுவோம். இங்கே இருக்க இந்த வாழை மரம்லாம் கூட ஒன்றுமே ஆகலைங்க. பட் இங்கே, அதாவது எங்கள் பக்கத்து வீட்டு வாசலில் இருந்த ஒரு பெரிய மரம், இந்த மரத்தோட பேர் என்னன்னு தெரியல, இதே மரம் தான் அங்கிட்ட ஒரு மரம் இருந்துச்சு, அப்படியே சாஞ்சிருச்சுங்க. செம கஷ்டமாக இருந்துச்சு. இதை விளாக் பண்ண வேணாம் தான் பார்த்தேன், பட்டு அது ஒரு பதிவு பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒரு சின்ன வீடியோ மட்டும் எடுத்து அதை பார்த்துருங்க, அது எப்படி ஊந்து கடந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல தாங்க, இதே இடத்துல தான் ஊந்து கடந்தது அது. ஆக்சுவலி காலையில் வந்து நான் எந்திரிச்சு பார்த்தேன், புயல்லாம் கடந்து கடந்துருச்சு நியூஸை சொன்னாங்க. சரின்னு மாடிக்கு போய் பார்த்தேன், எந்த டேமேஜ் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. திடீர்னு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தா ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மரம் அங்கே ஊந்துருச்சு. யோசிக்கலாம், என்னடா மரத்துக்கு போய் இவ்வளோ நேரம் பேசுகிறியேன்னு சொல்லிட்டு. சீரியஸ்லிங்க, எனக்கு மரம்னா அவ்வளோ பிடிக்கும், நேச்சர்னால் அவ்வளோ பிடிக்கும். நான் நினச்சேன் அட்லீஸ்ட் அது வேரோட தான் அப்படியே சாஞ்சிச்சு, சரி இங்கே கார்ப்பரேஷன் வந்து அதாவது பஞ்சாயத்து வந்து வெட்ட வந்தாங்களா அப்படியே நிமித்தி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்லாம் போகலான்னு இருந்தேன். யாராவது நினச்சிட்டாங்கண்ணா இடம் மரத்துக்கு போயிட்டு இப்படின்னு, ஏன்னா அது அப்புறம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் வீடு பக்கம் ஏதாவது ஊந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் அதை அப்படியே வெட்டி போட. சரிங்க, இங்கே தான் அந்த மரம் இருந்துச்சு, இப்போ அதோட வெறும் அந்த கிளை கிளை மட்டும்தான் இருக்குது. சரி, எதுக்கோ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்கேயோ போயிட்டவங்க நம்ம. இதாங்க புயல் அப்டேட்டு. நேற்று கரண்ட் வரத்துக்கு ஈவினிங் ஆகி போயிடுச்சு, நெட் கனெக்ஷன்லாம் ஒன்றும் ரீஸ்டோர் பண்ணல, ஏன்னா அந்த மரத்தில் தான் எல்லாமே போகும். குருவி காக்காலேருந்து ஈபி ஒயர்லேருந்து நெட் ஒயர்லேருந்து எல்லாமே அந்த மரத்துக்குள்ளே தான் போகணும். நல்ல பெரிய மரமாக அது, ஸோ அது விழுந்ததுனால எல்லாமே கட் ஆகிடுச்சு. அதனால தான் நேற்று கூட வீடியோ போடாமல் இருந்திருப்பேன். அதெல்லாம் வேறு மாதிரி. சரி விடுங்க, இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லடாக் போயிருப்போம், விண்டர் லடாக் ஞாபகம் இருக்கா? விண்டர்ஸில் ஒரு ட்ரிப் போயிட்டு சரியான சம்பவங்க, சரியான ஷூ இல்லாமல் நம்ம கால்லாம் கிட்டத்தட்ட ஃப்ரீஸ் ஆகி எனக்கு அது ரெடியாகிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சுங்க. அந்த அளவுக்கு மோசம். நீங்கள் சம்மர்ஸ் கூடியோ மழை கூடியோ எவ்வளோவான விளையாடலாம், அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே பண்ணாது. பட் விண்டர்ஸு ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் இல்லைனா சரியாக செஞ்சு விட்டுறோம். அதனால் இப்போ நான் வந்து டெக்கத்லான் கிளம்புறேங்க. அங்கே போயிட்டு விண்டர் ஷூஸ் பார்த்து வாங்கிட்டு வர போகிறேன். ஏன்னா நம்ம இந்த வீக்கெண்டில் ஒரு ட்ரிப் கிளம்புறோம். ஸ்னோர் ஏரியாவுக்கு போகமான்னு தெரியல, பட் பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ்லாம் லைனாக வரும். எல்லா வீடியோ அப்படியே லைனாக வந்துக்கிட்டு இருக்கோம், பொறுமையாக பாருங்களேன். ஓகே வாங்க, இப்போ கிளம்பி அப்படியே நம்ம டெக்கத்லான் போகலாம். மீதெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம். இன்டர்நெட்டு எப்போ வரும்னே தெரிலங்க, எல்லா பக்கமும் ஒயர் அறுந்து தொங்குது, எல்லா இன்டர்நெட் ஒயரும் பிடிங்கிச்சு. கூட அஸ்டண்ட்டு ஒரு சின்ன பையில கூப்பிட்டு போகிறோம். ஏறு ஏறு, டைம் ஆகுது டைம் ஆகுது, ஏறு சீக்கிரம் அப்படியே வாங்க போய் சேருவோம். பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளைமேட் அப்படியே பயங்கரமாக இருக்குது, எல்லா பக்கமும் தண்ணியாக இருக்குது. ரெடி மணி, கிளம்பலாமா? கிளம்பலாம், பயப்படாது பயப்படாது, லெட்ஸ் கோ. வாங்க போகலாம். பைக்கை மேலே விட சொல்லிருவாங்க, இப்போ என்னன்னு தெரியல. பைக்குக்கும் பேஸ்மெண்ட் பார்க்கிங் போடுறாங்க. நான் இதை முதல்ல பேஸ்மெண்ட் பார்க்கிங்லாம் வரேன், நல்லா சில்லுன்னு இருக்குங்க. 2வது கிரவுண்ட் ஃப்ளோர் எப்படி சொல்லுவாங்க, 2வது பேஸ்மெண்ட் இது. 8வது தண்டியாக இருக்கு பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. வாங்க அப்படியே உள்ளே லிஃப்டருக்கு ஏறி போவோம். என்னடா சென்சார் வேலை செய்ய மாட்டேங்குது, அதுதான் சென்சார் வேலை செய்ய மாட்டேங்குதுன்ற. போயிடுவோமா? எத்தனாம் மாடி அதுலாம் அப்பாடா பயந்துக்கிட்டே வந்தேங்க. கடையில் லைட்டிங் கீட்டிங் எதாவது கம்மியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு பக்காவாக இருக்குது. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை கடையோட செட்டப் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது எங்கே வேணா போயிருக்க மாதிரி இருக்கும், பட் இப்போ அப்படியே ரெண்டாக டிவைட் பண்ணிட்டாங்க. நம்ம பாருங்களேன், கேட் உள்ளே வந்தோடனே அப்படியே ரெண்டாக டிவைட் பண்ணி சுற்றி வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு எல்லாத்தையும் வந்து இந்த கடையோட டெக்னிக்னு சொல்லுவாங்களே, எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குன்னு. ஸோ நம்ம எங்கே செக்ஷன் போகணுமோ அங்கே போகாமல் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் போகணும். சும்மா அப்படியே வாங்க, நீங்களும் அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க. இங்கே அந்த பேக் கீகன் எல்லாமே இருக்குங்க, ஸ்போர்ட்ஸு ட்ராவலு அதுக்கப்புறம் என்ன என்ன வேணுமோ உங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்கும் இங்கே.
ஜாலியாக வந்து விளையாடிக்கலாம். இதை பற்றி நான் அப்புறம் பார்ப்போம், எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு இங்கே, இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி அவர், அவரை மீட் பண்ணி நம்மளோட அந்த விண்டர் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் பார்ப்போம். வாங்க, நீங்கள் யார் கூட வேணால் வாங்க, ஆனால் இந்த மாதிரி வந்து இந்த 8வது 5வது படிக்கிற பசங்களும் வராதிங்க. எப்போ அடுத்துறானுங்க, இங்கே சைக்கிள்லாம் லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் அழகாக எடுத்துன்னு சைக்கிள் வந்து கடவுளையே ஓட்டலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. பயபுள் எடுத்துன்னு கிளம்பிடுச்சு பரட்டா அப்படின்னு. பயபுள்ள கூட கூட்டு வந்தது கேமராவை பிடிக்கணான்னா இவனை தேடி நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கையில் ஃபோன் கூட இல்லைங்க. பயபுள் எங்கேயோ விளையாட போயிடுச்சு, இழுத்து பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம பொருள் வாங்கி முடிச்சப்போ நீ விளையாடு சரியா? எவருங்க நீங்கள் வாங்க வரீங்களோ இல்லையோ, ஒரு சின்ன சீக்ரெட் சொல்கிறேன், குழந்தைங்களை பார்க்கெலாம் கூட்டு போவோம், இங்கே கூட்டு வந்துடுங்க. ஜாலியாக விளையாட்டு போகலாம் ஃப்ரீயாகவே, யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஏய் ஏய் சரி, இது நடப்பு வீடாங்க, இந்த மாதிரி எடுத்து கூட விளையாடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாவா வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறம் விளையாடலாம் சரியா? நம்மக்கிட்ட ஜாக்கெட்டு தர்மல்ஸ் எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம், வாங்கி வச்சுக்கோங்க வின்டர்ஸுக்கு. நம்மக்கிட்ட இல்லாத நம்மளுக்கு ஏழ்ற நடு சனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூ தான், காலில் தான் பெரிய பிரச்சனை வருது. ஸோ நேராக ஷூ செக்ஷனுக்கு வந்துடுவோம். ப்ரோ ஹாய், இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி, டெக்கத்லான் ஓனர், ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லிட்டு திரும்ப இப்படிதான் சொல்லிட்டு திரும்புறோம் நாங்கள். குப்ராஜ் போ வந்து பார்த்தாச்சு, டெக்கத்லான் ஓனருக்கு மட்டும் தமிழ் தெரிஞ்சதுன்னா பிடிச்சி போட்டுருவாங்க, போயிட்டு வா. சரி ப்ரோ, அப்படியே ஷூவெல்லாம் கொஞ்சம் அள்ளி போடுங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. போன வாட்டியே சம்பவம் ஆகி போச்சு லடாக்கில், இந்த வாட்டி அந்த சம்பவம்லாம் ஆகக்கூடாது, அந்த மாதிரி எடுத்து போடுங்க. என்ன பர்பஸ்ன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி சஜஸ்ட் தான் ப்ரோ? இப்போ ஒரு வின்டர் ட்ரிப் போகிறேன், ஸ்னோவாக இருக்குமானது, பட் நல்லா மைனஸ் டிகிரிஸ் இருக்கும், ஒரு -10 வரைக்கும் தாங்குற மாதிரி ஒரு வின்டர் ஷூ தான் ஸ்பெசிஃபிக்காக எடுக்க போகிறீங்க. வின்டர் ஆல் வெதரில் இப்போதுக்கு மெயினாக இது வந்து வின்டர்ஸுக்கு தான். ஓகே, வின்டர்ஸுக்கு நல்லா பனி தாங்கணும், காலில் உள்ளே வந்து குளிர் ஃபீல் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி. டோட்டலாக வந்து இது 3000 ரூபாயிலேருந்து ஓகே 5000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஓ, இதுக்கு அடுத்த ஒரு மாடல் இருக்குது ஆன்லைனில் இருக்குது, பட் அது தேவைப்படாது உங்களுக்கு. இது நார்மலாக வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த பேக் பேக்கிங் ப்ளஸ் வந்து ஸ்னோவில் வின்டரில் போடுற மாதிரி. இது அப்படியே வாட்டர் ப்ரூஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஸ்னோ ப்ரூஃப் யூஸ் பண்ணி, வாட்டர் ப்ரூஃப் ரெண்டுமே சால்வ் ஆகும். அவங்க ஸ்னோ ப்ரூஃப் எல்லாமே, உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் லெவல் மட்டும் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் அது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வாட்டர் ப்ரூஃப் லெவல் ரொம்ப தூரம் இருக்குது, ஸ்னோவோட வாட்டர் கஷ்டம், அதனால ரேட் இன்க்ரீஸ். லிக்யூடாக இருக்கும், ஸ்னோ வந்து சாலிடாக இருக்கும்ல, அதுதான். சரி வாங்க கிட்டுக்குள்ள போய் பார்ப்போம். இந்த ரெண்டு ஷூவை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இது வந்து இது 4000 ரூபாய் வரும், இது வந்து 5000 ரூபாய் வரும். ஸோ ரெண்டுமே வந்து ஹை ஆங்கிள் தான். ஓகே, உங்களுக்கு வந்து உங்கள் கிரிப்பு ரெண்டுமே செம்மையாக இருக்கும், ஆனால் இது வாட்டர் ப்ரூஃப் லெவல் வந்து இதை விட இது அதிகம், இந்த ஷூ அதிகம் அதிகமானதான் இப்போ வேணும் நமக்கு. இது உங்களுக்கு வந்து ஷூ சைஸ் வந்து நான் தர்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, 11 தானே? ஆ 11 தான். ஸோ இது வந்து உலன் சாக்ஸ் போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு -14 -15 வரைக்கும் தாங்க. ஓ அது போதும், சரிங்க ட்ரையல் பார்ப்போம் முதல்ல நம்ம. இதை இங்கே ஒரு வித்தியாசமான பொருள் இருக்குது, இவனை வச்சு ட்ரை பண்ணுவோமா? ரெடி தூக்கிடுவோம் போல இருக்கு, வாங்கிடுவோமா? 800 ரூபான்றாங்க, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு, பரவாயில்ல நல்லா இருக்கும் போல இருக்கு. எப்படி இருக்கு? இதான் நீங்க சொன்ன உலன் சாக்ஸா? இது வந்து இது ஹையர் எண்ட், உங்களுக்கு 60% உலன், சோ வெரி நோ, இது ஸ்மெல் அடிக்காது. சரி பாத்தீங்கனா ரொம்ப லைட் வெயிட்டா தாங்க இருக்கு, நான் பூட் மாதிரி டைப் சம ஹார்டா இருக்கும் நினைச்சேன், பட் லைட்டா தான் இருக்க மாதிரி இருக்கு. சச்சி எப்படிதான் நம்ம வாங்கிட்டு போயிட்டு போட்டுட்டு அப்பயும் சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படியே மெயினாக இந்த உள்ளன் சாக்ஸ் போடுறதே இல்லை, அப்படியே நல்லா உள்ளே போகணும், அதுக்காக தான் அக்காவாக இருக்குது ஃபிட்டு. ஏங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் நான், சொல்லுங்க. நீங்கள் வின்டர்ஸில் என்ன வேணால் இல்லாமல் போங்க, ஷூ மட்டும் ஒழுங்காக பார்த்து போட்டு போங்க, அதுக்கப்புறம் கால் வேலை செய்யாது ஒரு மாதத்துக்கு. சரியான சம்பவத்தினாலும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம். ஸோ அப்போ நீங்கள் போகும்போது வந்து ஷூ எடுத்துகிட்டு போலையா? எல்லாமே வாங்கிட்டு போனேன், ஷூ தானே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், அதுதான் பெரிய சம்பவம். கால் இந்த டோஸ் இருக்குல்ல அது அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, அப்படியே கருப்பாயிடுச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து அது சம்பவம், வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் ஆச்சு அந்த காலை ஃபீல் பண்ணுறதுக்கு. ஸோ வின்டர்ஸ்ட்டை மட்டும் நான் அடுத்த தடவை விளையாடுறதா ரெடியாக இருக்கு. இது மட்டும் இல்லை, காது கை உள்ளங்கை அப்புறம் பாம்பு அந்த இது உள்ளங்கால் இது மூணுமே வந்து ப்ரொடக்ஷன் இருக்கணும் எப்போதுமே. ஏங்க மக்களே சீரியஸாக சொல்கிறேன், உள்ளே ஒரு மாதிரி எரியுதுங்க. இது அந்த சம இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்களா? ஸோ உங்களுக்கு அந்த குளிரில் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு
நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு உள்ளே அப்படியே லேசாக வெது வெதுப்பாக இருக்குது. நல்லா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், அப்படியே கண்ணலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்குல்ல. ஒரு நடந்து பார்க்கலாம். பின்னாடி பார்க்குறீங்களா மக்களே, இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானதான், உள்ளன் சாக்ஸ் தான். 1000 ரூபா விலை, பட் அதுக்கு சம ஒர்த்தாக இருக்கும் கண்டிப்பாக. இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. பட் வீட்டுக்கு 1000 ரூபாய்க்கு சாக்ஸ் வாங்கினா அம்மாட்ட சொன்னா என்ன நடக்கும்? நம்ம சேஃப்டியாக இருக்கணும்னா வேணும், அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். சரியா, வாங்க அப்படியே வந்து நடந்து பார்ப்போம். கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. லேஸ் வந்து தப்பாக கட்டியிருக்கு. லேஸ் இல்லையா? என்னாச்சு ப்ரோ? இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும். சரி ப்ரோ சொல்லுங்கள். ஓ, இங்கே சைடில் லேஸுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த இன்சுலேஷனை ஒன்றும் பயங்கரமாக இன்சுலேட் பண்ணுறதுக்கு. வா, இன்னும் டைட்டாக இருக்குது, சப்போர்ட்டும் இருக்கும், ப்ரீத்தபிளாக இருக்காது. நீங்கள் சாக்ஸ் வேர் பண்ணும்போது உங்கள் சாக்ஸ் வேர் பண்ணுவீங்களா? ஓகே ஓகே, இது வரைக்கும் வேர் பண்ணிக்கலாம். அவ்வளோ இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த லேஸை எக்ஸ்ட்ரா டைட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட்லாம் வச்சுருக்காங்கப்பா. ஏய், வேறு மாதிரி இருக்குது, எல்லாம் சூழியும் இருக்கா? ஆமாங்க, இப்போ பாருங்களா எல்லாத்துலேயும் இருக்குது. நம்ம இதை பார்க்காம விட்டுட்டோமே, செம செம்மையாக இருக்குது. இப்போ இந்த காலோட இந்த கால் ஒன்றும் ஆமாம் இருக்க மாதிரி இருக்குது. சூப்பர் டிசைன்ப்பா, சின்ன சின்னசாக பொருள் வச்சுருக்காங்க. இது எதோ வித்தியாசமாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சு போகணும்ப்பா. அது வாமர்ஸா? நல்லா இருக்கே, இது உங்களுக்கு தேவையான இருக்கும் போல இருக்கு. எவ்வளோ வேலை? 399? ஏங்க, இவர்கிட்ட கேட்டுருவாங்க. ப்ரோ என்னது இது, ஏதோ பயங்கரமாக மேஜிக்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இது வந்து வாமிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது டீ தூள் பேக்கெட் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குள்ள இருக்கும், அந்த ஷேஷே பேக்கெட் மாதிரி இருக்கும். இப்போ ஸோ இன்ட்டு 10 போட்டிருக்குன்னா, ஸோ இது 10 நம்பர்ஸ். ஓகே, இதில் வந்து இந்த ஷூ சிம்பிள் போட்டிருக்கோம், அப்புறம் இது வந்து ஸோ இங்கே கை சிம்பிள் போட்டிருக்கோம். அந்த ஸோ ஷேஷே பேக்கெட் எடுத்து வந்து விக்ரஸாக சும்மா அந்த ஆட்டிட்டு ஒரு 10 செகண்ட்லேருந்து ஒரு 20 செகண்ட் ஆட்டிட்டு கை சிம்பிள். இது கையில் வந்து க்ளவ் இருக்குல்ல, அதுக்குள்ளே உள்ளே வச்சிடணும். நம்ம டேரெக்டாக ஸ்கின்ல பட்டுற மாதிரி வைக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். உள்ளே ஒரு லேயர் போட்டு தெர்மல் லைனர் போட்டு மேலே க்ளவ் போடுவோம்ல, தெர்மல் லைனர் அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த க்ளவ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது ஹீட் ஜென்ரேட் பண்ணும் அதிகபட்சம் அந்த 40 டிகிரிலேருந்து 50 டிகிரி வரைக்கும். ஆமாம், அந்த சூடு இருக்குல்ல, அந்த சூடு இந்த ஜாக்கெட்டு ஷூவு எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா வந்து தாங்க முடியாமல் இது ஜீவன்கள்லாம் இருப்பாங்கல்ல. ரொம்ப தேவைப்படும் போல இருக்கு. அடாப்டேஷன்க்கு நம்ம இது நிறைய பேர் வந்து ப்ரோ இந்த ஜாக்கெட் நல்லா இல்லை, இந்த பிராண்ட் ஜாக்கெட் நல்லா இல்லைன்னா இது உள்ளே இது வச்சுட்டா இது எவ்வளோ நேரம்? அதான் அதோட ஹீட் வந்து அதிகபட்சம் 6 மணி நேரம் 5 மணி நேரம், அது வந்து 5 ஹவர்ஸ் இருக்குமா? 5 ஹவர்ஸ் அந்த சூடு அப்படியே ஸ்லோவாக வந்து ஹீட் ஆகும். ஓகே, ஆக்சுவலாக அந்த ஜாக்கெட்லாம் நல்லா தான் இருக்கும், அவங்களால தாங்க நிறைய பேர் அது நல்லா இருக்குங்க. கொஞ்சம் இதுவாக வீக்காக இருக்கிறவங்களும் இல்லை யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளும் எடுத்து போமா, நல்லா இருக்கும் போல இருக்கு. பார்ப்போங்க, வெயிட் பண்ணுங்கள், விலை தான் இதுவாக இருக்குது. நல்ல பொருள், செலவு பண்ணால் தான் வின்டர்ஸ் போக முடியுங்க, அது மட்டும் உறுதி. நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சரிங்க, ஷூ எடுத்து முடிச்சாச்சு ஃபைனலாக. ப்ரோ டெக்கத்லான்னா என்ன சொல்லிவிடுங்க? டெக்கத்லான்னா சிம்பிள், ஸோ ஏதோ ஒரு திங்ஸ் வாங்குறதுக்கு வந்து ஷாப்பிங் மால் இந்த மாதிரி மாட்டலாம் போகல. நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான 1 ரூப்பில் இருக்க ஒரு பர்ச்சேஸ்க்கு வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு வந்து 70+ ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அதை 5 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபிட்னஸ், ரன்னிங், அப்புறம் மவுண்டைன் ஸ்போர்ட்ஸ், அப்புறம் சைக்கிளிங், அப்புறம் வாட்டர் ஸ்போர்ட்ஸ். முதல்ல இதை பதிவு பண்ணுறீங்க, ட்ராவல் இஸ் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நம்ம ஊரில் தான் தெரியல, நான்லாம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அவேர்னஸ் இருக்காங்க ட்ராவல் இஸ் ஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ மவுண்டைன் ஸ்போர்ட்னா அதில் வந்து ட்ரெக்கிங், ஹைக்கிங், பேக் பேக்கிங், கேம்ப், இங்கே நம்ம ஊரில் வந்து சும்மா சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அது உங்களோட ஸ்போர்ட்டு பேக் பேக்கிங. பேக் பேக்கிங், ஆமாம், அதனால வந்து பேக் பேக்கிங் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் வந்து உங்களை யாராவது கேட்டாங்கன்னா வந்து அவன் ஸ்போர்ட் விளையாண்டுட்டு இருக்கேன் பேக் பேக்கிங்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களை ட்ராவலுக்கு தேவையான திங்ஸ் என்ன திங்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வந்து சுப்ராஜ் வந்து பாருங்கள் என்னோட இதே பார்த்துக்கோங்க. நம்ம ஸோ சுப்ராஜின் பயணம் சேனலில் பார்த்துக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் அதிக பேர் இருக்காங்க, இருக்காங்க, யூடியூபுக்கு தான் நம்ம ஆள் சேர்க்கணும். ஏங்க, என்ன மாதிரி எத்தனை பேர் லேஸ் அவுக்காமல் ஷூவை கழட்டிங்க? இந்த பாருங்கள், லேஸில் அவுக்கலாம், அப்படியே அந்த ஷூவை கழட்டி போட்டேன். பட் இந்த எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது போட்டோன்னே இல்லை கழட்டே வரல, அந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது. ஏய், உடச்சிடாத, நான் ஒன்றும் பில்லு போடலை, இருங்க, இது எல்லாத்தையும் கலட்டிட்டு தான் எடுக்கணும் சார். நம்மளோட இதுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. சரி, ஷூ வாங்கியாச்சு, கிளம்பலான்னு பார்த்தா இவன் வேற விளையாடணும் விளையாடணும்னு சாவடிக்கிறாங்க. போ விளையாடு, போ, இவரு இவரு போ, ஓரமாக போய் விளையாடு போ.
இங்கே உங்களுக்கு டெக்கத்லான்ல அல்லாத குறையாத பொருள் இருக்குங்க, எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் நீட்ஸ் இருக்குது. அழகாக வந்து நீங்கள் ஸ்விம்மிங்க்கு வந்து காகிள்ஸு அதுக்கப்புறம் என்ன வேணால் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு பார்த்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு இங்கே நீங்கள் பிடிச்சா வாங்கிட்டு போகணும். இவனை மாதிரி அப்படியே கண்ணில் போட்டுக்கிட்டு ஆட்டே போட்டுன்னு போயிடக்கூடாது. பார்த்திங்களா, காற்றுலேயே ஸ்விம்மிங் அடிச்சுக்கிட்டு இருக்கான். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னால, இந்த டெக்கத்லான் சென்னையில் ஒரு மூணு கடை இருக்குதுங்க. நாவலூரில் ஒன்று, பெருங்குடியில் ஒன்று, இப்போ நம்ம பெருங்குடி ஸ்டோரில் தான் இருக்கும். இது இல்லாமல் நார்த் சைடில் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து மதுரையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு நாலஞ்சு. இது மட்டும் இல்லாமல் ஸ்டோர் இல்லாத இடத்துல இருக்கவங்க என்னப்பா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது கும்பகோணம் தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்குலாம்னா ஆன்லைன் இருக்குங்க. டெக்கத்லான் ஆப்பும் இருக்குது, வெப்சைட்டும் இருக்குது, நீங்கள் அங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம். அங்கே ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம மேட்டர் என்னென்னா, நம்ம கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவல் 200 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 டிஸ்கவுண்ட் வரும். இப்போ இந்த பொருள் வந்து ஒரு 1000 அப்படின்னு வச்சுக்கலாம், இது உங்களுக்கு ஒரு சம் பர்சன்டேஜ் டிடெக்ட் ஆகும். மேக்ஸிமம் 200 வரைக்கும் உங்களுக்கு வந்து போகுங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டோடு நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா வீட்டுக்கே டெலிவரி வந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டெக்கத்லான் பொருள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிளம்பி போவோம் மேடம் போ. சரிங்க, சுற்றி சுற்றி இருட்டியே போச்சு. நம்ம அப்படியே ப்ரோக்கு ஒரு பாயை சொல்லிட்டு கிளம்புவோம். பாய் பாய் பாய். நீங்களும் என்ன கிளம்பி வச்சா? நீங்களும் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே எஸ்கேப் பண்ணி தஞ்சாவூர் போகிறோம். பாய் 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 பாய். அப்புறம் மீட் பண்ணுவோம். பாய் ப்ரோ. என்னங்க லைன் இவ்வளோ நிற்கிது, நின்று எடுப்போம் வாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சுக்கலாம். பில் போட்டு கிளம்புவோமா? இது நெக்ஸ்ட்டு எடுத்துருக்கேன் எங்கள் அக்கா பையனுக்காக. லைனில் நின்று செம கடுப்பு ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக இங்கே வேணான்னு பண்ணலாமா? ஆன்லைனில் வாங்கிட்டு அப்படியே நம்ம பே பண்ணிட்டு போயினே இருக்கலாமா? இங்கே லைன்லேயே நிற்க தேவையில்லையா? நல்லா இருக்குல்ல பார்க்கவே. ஆன்லைனில் வாங்கிடலாம் இருங்க. ஷூஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு மக்களே. செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அது கால் உள்ள அந்த ஒரு விதவது பிரிந்து பாருங்கள், அதுவும் நல்ல கான்ஃபிடென்ஸ் தருது ஒரு சூப்பரான விண்டர் ட்ரிப் போகிறதுக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆக்சுவலாக ட்ரிப்பில் இந்த ஷூஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு ட்ரிப்பில் இந்த ஷூவோட ரிவ்யூ எத்தனை பேருக்கு வேணும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து ட்ரிப்பில் யூஸ் பண்ணும்போது இதோட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேங்க. நீ உங்களோட விண்டருக்கு தேவைப்பட்ட எல்லா பொருளும் உங்களுக்கு டெக்கத்லான் கிடைக்கும், போய் வாங்கிக்கலாம். ஆன்லைன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா, விண்டர்ஸுக்கு செலவு பண்ணிட்டு கியர்ஸ் வாங்காமல் போகாதீங்க, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. நான் இது வந்து இதுக்காக சொல்லலை, உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன், ஏன்னா நம்ம அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோம். சரிங்க மக்களே, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய்.